ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ரவா பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குயிக் அண்ட் டேஸ்டியாக ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக சூடேறவும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை இதை வறுத்தெடுத்துக்கிடலாம். அதாவது இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரும் பாருங்கள், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதே நெய்யிலேயே தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சையும் போட்டு இதை வறுத்தெடுத்துக்கிடலாம். நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதாவது ரவை அதிகமாக வேண்டாம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை இருந்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நெய்யில் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கிடலாம். அதாவது இன்றைக்கி நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படின்னா 1 டம்ளர் 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பாயாசம் வந்து கொஞ்சம் சலசலன் ஆனது மாதிரி ஆயிரும். இந்த பாயாசத்தில் வந்து என்ன டேஸ்ட்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவை அந்த பாலில் நல்லா நின்று வெந்து வருது பாருங்க, அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இனிப்புக்காக இதில் சர்க்கரை சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். எதுக்காகனா, மில்க்மெய்ட் கொஞ்சம் சேர்க்குறதுனால 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மில்க்மெய்ட் சேர்க்கலைன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3-4 ஏலக்காவையும் தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அதனுடைய மணம் இந்த பாயாசத்துக்கு ரொம்பவே அவசியம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கலந்து இதில் வடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாயாசம் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த பாயசம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்க்மெய்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கத சேர்க்க வேண்டிதான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாரப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதாவது எல்லா கடைகள்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும். இது டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ந்த ஒரு பருப்பும் கூட. இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச திராட்சை முந்திரியும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக அட்டகாசமான சுவையில் ரவை பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமும் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவை பாயசம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.